வணக்கம். இன்னைக்கு 12வது வகுப்பு இயற்பியல்ல ஸோ நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, தலைப்பு என்ன அப்படின்னா, புள்ளி மின்துகளால் புள்ளி மின்துகள் திரளால் உருவாகும் நிலை மின்னழுத்த ஆற்றல். புள்ளி மின்துகள் திரளால் உருவாகும் நிலை மின்னழுத்த ஆற்றல். ஓகேவா? ரைட். ஏற்கனவே போன கிளாஸில் நம்ம பார்த்துக்கிறோம், ஒரு புள்ளி மின்துகளானது ஒரு புள்ளி மின்துகளானது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வந்து அது உணரக்கூடிய ஒரு மின்புலத்தில் உணரக்கூடிய மின்னழுத்த மதிப்பு பார்க்கும். ஸோ வி ஈக்குவல் 1π4π எப்சிலான் நாட் கியூ பை ஆர். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா, ஒரு புள்ளி மின்துகள் புள்ளி மின்துகள் மின்புலத்தில் உணரக்கூடிய மின்னழுத்த மதிப்பு. ஓகேவா? மின்னழுத்தம் வி. ஓகேவா? இப்போ பி ஈக்குவல் என்ன வருது அப்படின்னா 1π4π εr. ஓகேவா? ரைட். அப்போ அடுத்து மின்னழுத்தம் என்றால் என்ன, ஒரு கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி. ஓகேவா? மின்னழுத்தம் சரைட். இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மூல மின்துகள் இருக்கு. இங்கே என்ன வச்சுருக்குறோம், ஒரு மூல மின்துகள் வச்சுருக்குறோம். இங்கே மூல மின்துகள் இருந்து ஒரு ஆறு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் பி என்ற புள்ளி. ஓகேவா? இப்போ முடிவில்லா தொலைவில் இருந்து கியூ டூ என்ற மின்துகளை, எந்த மின்துகளை, கியூ டூ. இப்போ இந்த கியூ டூ என்ற மின்துகளை விரட்டு விசைக்கு எதிராக பி என்ற புள்ளிக்கு நகர்த்த செய்யப்படும் வேலை. ஓகேவா? பி என்ற புள்ளிக்கு நகர்த்த செய்யப்படும் வேலை, அதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின்னழுத்தம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வேலை ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா, கியூ டூ என்ற மின்துகளை தான் நம்ம நகர்த்துறோம். ஓகேவா? அப்போ Q2 இன்ட்டு பி செய்யப்பட்ட வேலை டபிள்யூ ஈக்குவல் டு கியூ டூ இன்ட்டு பி. ஓகேவா? ரைட். அப்போ அந்த செய்யப்பட்ட வேலை வந்து, ஸோ நமக்கு இந்த மின்துகளில் வந்து நிலை மின்னழுத்த ஆற்றலாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அதை நிலை மின்னழுத்த ஆற்றல் கியூ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ U ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா கியூ டூ பி. ஓகேவா? ரைட். அப்போ ஆல்ரெடி பீனுடைய வேலி தெரியும். ஸோ பீனுடைய வேலி இங்கே பார்த்துருக்குறோம். இப்போ என்ன வரும் அப்படின்னா 1π பீனுடைய வேலி போடுங்க, 1π4π εr. ஓகேவா? ரைட். இப்போ எந்த என்ன அப்படின்னா, வந்து இங்கே மின்துகள் வந்து என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஆனால் இங்கே வச்சுருக்க வந்து கியூ ஒன் வச்சுருக்குறோம். அதனால என்ன கொடுக்க அப்படின்னா கியூ ஒன். ஓகேவா? கியூ ஒன். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா பை ஆர். ஓகேவா? அடுத்து வேற என்ன இருக்குது அப்படின்னா கியூ டூ. ஓகேவா? சரைட். ஸோ இதுதான் நிலை மின்னழுத்த ஆற்றல், நிலை மின்னழுத்த ஆற்றல். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு புள்ளி மின்துகள் உணரக்கூடிய மின்னழுத்தம் பார்த்தோம். ஓகேவா? மின்னழுத்தம்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுத்தோம். மின்னழுத்தம்னா என்ன அப்படின்னா, ஒரு கியூவன் என்ற மின்துகள், ஓகேவா, ஒரு மூல மின்துகள் வச்சுருக்குறோம். அப்போ கியூ டூ என்ற மின்துகளை முடிவிலா தொலைவிலிருந்து பி என்ற புள்ளிக்கு, அதாவது ஆர் தொலைவில் உள்ள பி என்ற புள்ளிக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம மின்துகளை நகர்த்தோம். அப்போ நகர்த்தும் போது என்ன வேலை செய்யப்படுமோ அதுதான் மின்னழுத்தம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? இப்போ செய்யப்பட்ட வேலை டபிள்யூ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த கியூ டூ என்ற மின்துகளை தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், நகர்த்துறோம். ஓகேவா? இப்போ கியூ டூ இன்ட்டு பி. ஓகேவா? இப்போ மின்துகளையும் மின்னழுத்தத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு செய்யப்பட்ட வேலை என்ன செஞ்சிடும், கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வி என்பது வந்து என்ன கொடுங்க அப்படின்னா, விக்குள் 1π4π என்னால் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கி 1π r. இவங்க வந்து கி 1 அப்படின்னு மின்துகள் வச்சதுனால நமக்கு கி 1 கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ வந்து என்ன அப்படின்னா, வீனுடைய வெளியும் கி 2யும் வந்து என்ன செஞ்சாச்சு, பெருகாச்சு. பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கு. ஸோ இதுதான் நிலை மின்னழுத்த ஆற்றலாக அந்த மின்துகளில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேவா? ரைட். இப்ப ஒருவேளை இது சமன்பாடு ஒன்று ஒன்றுன்னு வச்சுக்கலாமே. ஓகேவா? ரைட். இப்ப என்ன அப்படின்னா, இங்க கியூ டூ என்ற மின்துகள் இருக்கு. ஓகேவா? அப்ப கியூ டூல இருந்து ஆர் தொலைவில் உள்ள புள்ளி பி. இப்ப கியூ ஒன்னை என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு முடிவிலா தொலைவில் இருந்து பி என்ற புள்ளிக்கு கொண்டு வந்தாலும் மேற்கண்ட சமன்பாட்டை நாம என்ன செய்யலாம், பெறலாம். மேற்கண்ட சமன்பாடு தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்ப செய்யப்பட்ட வேலை என்ன கொடுப்போம் அப்படின்னா, ஓகேவா, கியூ ஒன் பின்னு கொடுப்போம். ஓகேவா? அப்ப இங்க
வீனுடைய வேலி என்ன கிடைக்கும் அப்படின்னா V equal, என்ன வரும் 1 by 4 by epsilon naught, okay, வா, Q2 by R, அப்படின்னு வரும் அப்ப இந்த V மேலையும் Q1யும் பெருக்கினாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் மேலே பார்த்தா அந்த சமன்பாடு 1 க்கான ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா சரி இப்போ மூணு மின் துகள்கள் வந்து என்ன செய்யுறா மின்வருமாறு நிலை அமைப்பில் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஓகேவா மூணு மின் துகள் சரி இப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்ல வந்து கியூ1 என்ற மின் துகள் மட்டும்தான் இருக்கு ஓகேவா கியூ1 ஏ என்ற புள்ளியில மின் துகள் மட்டும்தான் இருக்கு ரைட் வேற மின் துகள் இல்லை அப்ப முடிவிலா துளை ஏதோ வேற மின் துகள் இல்லை அப்படின்றதுனால முடிவிலா துளையிலிருந்து மின் துகளை வந்து நம்ம கொண்டு வர முடியாது ஏன்னா மின் துகள் இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்ப இங்க வந்து ஒரே ஒரு இந்த அமைப்புல வந்து ஒரே ஒரு மின் துகள் மட்டும் இருப்பதனால இங்க வேலை செய்யப்படுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யப்படாது அப்ப செய்யப்பட்ட வேலை இங்க என்ன அப்படின்னா ஜீரோ ஓகேவா சரி அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா ஓகேவா ஏல என்ன இருக்கு ஏல வந்து கியூ1 என்ற மின் துகள் இருக்கு ஓகேவா இப்ப பி என்ற புள்ளி இங்க புரிச்சுக்கோங்க இப்ப ஏபிக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னா R12 என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னா R12 இப்ப முடிவிலா தொலைவில் இருந்து கியூ2 என்ற மின் துகளை பி என்ற புள்ளிக்கு கொண்டு வரேன் ஓகேவா புரியுதா கியூ2 என்ற மின் துகளை முடிவிலா தொலைவில் இருந்து பி என்ற புள்ளிக்கு கொண்டு வரேன் அப்ப வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே மின் துகள் அப்படிங்கனால விரட்டு விசை ஏற்படும் அந்த விரட்டு விசைக்கு எதிராக இந்த மின் துகளை வந்து முடிவிலா தொலைவில் இருந்து கொண்டு வரோம் அப்போது செய்யப்பட்ட வேலை அப்போது செய்யப்பட்ட வேலை எதுவாக இருக்கும் அப்படின்னா நிலை மின்னழுத்த ஆற்றலாக இருக்கும் வேலையும் ஆற்றலும் சமம் ரெண்டுக்குமே வந்து அழகு பார்த்தோம் அப்படின்னா வேலையின் அழகு ஜூல் ஆற்றலின் அழகு ஜூல் அதான் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செய்யப்பட்ட வேலைகள் நிலை மின்னழுத்த ஆற்றலாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் ஓகேவா ரைட் அப்ப என்ன வரும் அப்படின்னா யூ ஈக்குவல் என்ன வரும் கியூ2 பி ஓகேவா ரைட் இங்கு வீனுடைய வேலி என்ன கிடைக்கும் வீனுடைய வேலி உணரக்கூடிய மின்புலத்தில் உணரக்கூடிய மின்புலத்தில் வந்து R12 புள்ளியில் உள்ள மின்னழுத்தம் தொழில் இருக்கு அப்ப மின்னழுத்தம்னா என்ன அப்படின்னா கியூ1 என்ற மின் துகளானது R12 ஓகேவா இந்த தொலைவில் இந்த தொலைவில் உள்ள மின்னழுத்த மதிப்பு தான் நமக்கு இந்த பி ஓகேவா இந்த பி ரைட் அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீனுடைய மதிப்பை இந்த இருக்கையா W equal to U இதில் அப்ளை பண்ணுங்க ஓகேவா அப்ப அப்ளை பண்ணோம் அப்படின்னா நிலை மின்னழுத்த ஆற்றல் ஓகேவா U equals என்ன வரும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 1/4/0 ஓகேவா Q1 Q2 பை என்ன வரும் R12 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இது சமன்பாடு என்ன வச்சுக்கோங்க 1 ஓகேவா ரைட் இது U1 அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா U1 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா செய்யப்பட்ட வேலை தான் நிலை மின்னழுத்த ஆற்றலாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அது U1 அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு இதே மாதிரி கியூ2 என்ற மின் துகள் இங்க வச்சிருக்கிறோம் ஓகேவா இங்க R12 இந்த தொலைவில் நமக்கு பி என்ற புள்ளி இருக்கு பி என்ற புள்ளி இருக்கு ஆர் தொலைவில் R12 தொலைவில் பி என்ற புள்ளி இருக்கு அப்ப முடிவில்லா தொலைவில் இருந்து இப்ப கியூ1 என்ற மின் துகளை பி என்ற புள்ளிக்கு நகர்த்த செய்யப்படும் வேலை அப்படின்னு பார்த்தாலும் இந்த மேற்கண்ட சமன்பாட்டை நம்ம என்ன செய்யலாம் பெறலாம்
ஓகேவா T1 என்ற மின் துகளை முடிவிலா தொலைவில் இருந்து R1 புள்ளியில் உள்ள P என்ற புள்ளிக்கு நகர்த்த சமயப்படும் வேலைதான் நிலை மின்னழுத்த ஆற்றலாக இருக்கும். அந்த நிலை மின்னழுத்த ஆற்றல் மேலே கண்ட சமன்பாடு தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா ரைட். அடுத்து மூணாவது ஓகேவா. இப்ப மூணாவது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இப்ப Q3 என்ற மின் துகள் இருக்கு. அப்ப இந்த Q3 என்ற மின் துகளை C என்ற புள்ளிக்கு முடிவிலா தொலைவில் தெரிஞ்சுறாங்க கொண்டு வர K3 என்ற மின் துகளை முடிவிலா தொலைவில் C என்ற புள்ளிக்கு கொண்டு வராங்க. அப்ப C என்ற புள்ளிக்கு கொண்டு வரும்போது A என்ற புள்ளியில மின் துகள் இல்லையா Q1. அப்ப Q1 இந்த Q3க்கு இடையில என்ன செய்யும் மின்னழுத்த ஆற்றல் செயல்படும். Q2 K3 இந்த ரெண்டு மின் துகளுக்கு இடையிலும் என்ன செயல்படும் நமக்கு மின்னழுத்த ஆற்றல் செயல்படும். ஓகேவா சரி. அப்ப மின்னழுத்த ஆற்றல் ஓகேவா இப்ப இந்த மாதிரி இருக்கு. இது ஏ, இது பி, இது சி. ஏல வந்து என்ன மின் துகள் இருக்குன்னா கி1, இது கி2, இது கி3 ஓகேவா. இது R1 2 ஓகேவா. முடிவிலா தொலைவில் இருந்து சி என்ற புள்ளிக்கு நகர்த்தி கொண்டு வரும் அப்போது செய்யப்பட்ட வேலை எதுவாக இருக்கும் அப்படின்னா நிலை மின்னழுத்த ஆற்றலாக இருக்கும். ஓகேவா அது U2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப U2 என்ன வரும் Q3 ஓகேவா V Q3 V. அப்ப இங்க V-னுடைய வேலை என்ன கிடைக்கும் V ஓகேவா. இங்க V மின்னழுத்தம். அப்ப இந்த Q1 என்ற மின் துகளானது R13 இந்த தொலைவில் வந்து மின்னழுத்த மதிப்பு பாருங்க அப்ப என்ன வரும் அப்படின்னா 1/4 ஓகேவா 1/4 Q1 கரெக்டா இது ஈக்குவேஷன் நம்பர் என்னன்னு வச்சுக்கோங்க 2 ஓகேவா ரைட். மறுபடி இந்த படத்துல பாருங்க அப்ப இந்த படத்துல பார்க்கும்போது நமக்கு Q3 என்ற மின் துகளை வந்து முடிவிலா தொலைவில் இருந்து C என்ற புள்ளிக்கு கொண்டு வரோம். அப்ப என்ன அப்படின்னா Q2 Q3 இந்த ரெண்டு மின் துகளுக்கு இடையில வந்து என்ன செய்யறோம் வந்து Q2 Q3க்கு இடையில வந்து வேலை செய்யப்படுது. அந்த வேலை வந்து நிலை மின்னழுத்த ஆற்றலாக இருக்கும். அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா W=U3 அப்படின்னு வச்சுக்கிறோம் ஓகேவா. அப்ப U3 ஈக்குவல் என்ன வரும் Q2 × B அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. அப்ப B இங்கேயும் B-னுடைய வேலி பாருங்க இங்கேயும் B-னுடைய வேலி என்ன வரும் அப்படின்னா என்ன வரும் ஓகேவா. அப்ப Q2 என்ற மின் துகள் R23 இந்த தொலைவில் வந்து மின்னழுத்த மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/4 Q2 Q3 ஓகேவா R23 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா சரி. இப்ப என்ன அப்படின்னா இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன 3 ஈக்குவேஷன் நம்பர் 3 ஓகேவா ரைட். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ப இந்த வந்து என்ன அப்படின்னா Q3 என்ற மின் துகளை வந்து மயிலாத்துறையில இங்க கொண்டு வரும்போது ரெண்டு நிலை மின்னழுத்தம் கிடைக்கும் ஓகேவா. இப்ப மொத்த மின்னழுத்தம் பார்க்கணும் மொத்த மின்னழுத்தம் இந்த அமைப்பின் வந்து மொத்த மின்னழுத்தம் என்ன அப்படின்னா சோ நிலை மின்னழுத்தம் U1 + U2 + U3 ஓகேவா ரைட். அப்ப 3 என்ன செய்யலாம் போட்டிடலாம். அப்ப U1 வேலை என்ன பார்த்தோம் 1/4 ஓகேவா. என்ன பார்த்தோம் அப்படின்னா Q1 Q3 / R13
ஓகேவா ரைட் ப்ளஸ் அதே மாதிரி என்ன வரும் அப்படின்னா 1 பை 4 பை எப்சிலான் நாட் ஓகேவா ரைட் கியூ 2 கியூ 3 பை என்ன வரும் ஆர் 2 3 ஸோ இதுதான் ஸோ இந்த அமைப்பில் ஓகேவா இந்த படத்தில் செயல்படக்கூடிய மொத்த நிலை மின்னழுத்த மதிப்பு ஓகேவா ரைட் அப்போ இதில் வந்து என்ன காமனாக எடுக்கலாம் அப்படின்னா 1/4 எத்தனை காமன் எடுக்கலாமா இப்போ 1/4 ஓகேவா எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரீங்க Q1 Q2 / என்ன வரும் R12 ப்ளஸ் Q1 Q3 R13 ஓகேவா ப்ளஸ் Q2 Q3 R23 ஓகேவா R23 ரைட் ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸோ இந்த மூன்று மின் துகள்கள் வந்து வைக்கும்போது கிடைக்கக்கூடிய மொத்த நிலை மின்னழுத்த ஆற்றல் ஓகே மொத்த நிலை மின்னழுத்த ஆற்றல் ஸோ யூ ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/4 Q1 Q2 / R12 ப்ளஸ் Q1 Q3 / R13 ப்ளஸ் Q2 Q3 / R23 ஓகேவா ஸோ இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஓகேவா ரைட் இதை தான் இங்கே பார்த்துருக்கோம் நம்ம இதில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இந்த கொஸ்டினை பார்த்துருக்குறோம் இருக்க மொத்தம் 1/4 நிலை மின்னழுத்த ஆற்றல் யூ ஆனது மூன்று மின் துகள்களையும் குறிப்பிட்ட புள்ளிகளில் நிலை நிறுத்த செய்யப்படும் வேலைக்கு சமம் ஓகேவா மூன்று மின் துகளையும் குறிப்பிட்ட புள்ளிகளை நிலைநிறுத்த செய்யப்பட வேலைக்கு எப்படி இருக்குமா இந்த மின்னழுத்த சமமாக இருக்கும் இப்போ கூலும் விசை வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆற்றல் மாற்றா விசை ஓகேவா ஆற்றல் மாற்றா விசை என்பதாக மின் துகள்களின் நிலையமைப்பை மின் துகள்களுடைய நிலையமைப்பை கட்டமைக்கும் போது உருவாக்கும் இணை மின்னழுத்த மாற்றலானது அவ்வமைப்பை கட்டமைக்கும் வழிமுறையை சார்ந்து இராது ஓகேவா அப்ப அந்த ஆற்றல் நிலை மின்னழுத்த ஆற்றல் வந்து அமைப்பை வந்து கட்டமைக்கக்கூடிய வழிமுறையை சார்ந்து இருக்காது எது இந்த நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க ஓகேவா சரி ரொம்ப நன்றி அடுத்த க்வெஸ்சன் என்ன செய்யலாம் பார்க்கலாம்